சங்க தலைவர் திரு தளபதி அவர்கள் இயக்குனர் முத்து அவர்களுக்கு பொன்னாடை போற்று மரியாதை செய்வார். இயக்குனர் முத்து அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். தொடர்ந்து சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவர் திரு தளபதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி வாழ்த்து மறுக்கிட்டு முன்னால் எங்களுடைய மரியாதை அமைக்க செலுத்துகிறோம். முதன் முதலாக இந்த விழாவின் நாயகன் சுகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்துக்கிறோம். தயாரிப்பாளர் மிஸ்டர் சங்கர் அவர்களுக்கு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சி ரங்கநாதன் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். சின்னத்திரை இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் சி ரங்கநாதன் அவர்களுக்கு அருமை நண்பர் அருள்மணி அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். இந்த சரித்திர புகழ்பெற்ற இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதும் திரு பாபா கெனடி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த விழாவின் நாயகன் சுகன் அவர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சின்னத்திரை நடிகர் சங்க செயலாளர் திரு போஸ் வெங்கட் அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் எல்லாவற்றுக்கும் தெரிந்த ஒரு மனிதர் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவர் திரு சிவாஜி ரவி அவர்களுக்கும் எல்லா வகையிலும் மக்கள் மத்தியில் பிரபலமாக கொண்டிருக்கும் திரு பயில்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் எங்களுடைய சின்னத்திரை இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் சி ரங்கநாதன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் எந்த விழாவாக இருந்தாலும் அதை கலகலப்பாகவும் சிறப்பாகவும் நடத்துவதற்கு ஒரு அவருடைய பேச்சும் அவருடைய நடவடிக்கைகளும் ஒரு சிறப்பாக அமையும் அப்படிப்பட்ட திரு அருள்மணி அவர்களுக்கும் மேலும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சின்னத்திரை இயக்குனர் சங்க உறுப்பினரான சுகன் அவர்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி குறும்படம் எடுத்து அதை வெளியிடுகின்ற விழாவிற்கு நான் வந்தபொழுது அவரை வந்து நான் வாழ்த்தும் போது விரைவில் நீங்கள் வந்து ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும், ஒரு திரைப்படத்தின் இயக்குனராக நீங்கள் மிளிர வேண்டும் என்று நான் வாழ்த்தினேன். அது இவ்வளவு சீக்கிரம் சிறப்பாக நடந்திருக்கிறது. அதுவும் ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைக்கக்கூடிய ஒரே நாளில் படம் எடுத்து அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாதனையை செய்கிறார் என்பது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு படத்திற்கு தயாரிப்பாளராக வந்திருக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய நல்ல மனதும் ஒரு இளைஞனை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை செய்திருக்கிறார்கள். அவர்களை நான் முதலில் பாராட்டுகிறேன். அதே போல் இந்த படம் சிறப்பாக அமைவதற்கு திரைக்கதை வசனம் எழுதி இதை ஒரு சிறந்த ஒரு படமாக உருவாக்குவதற்கு தன்னுடைய திறமையை காட்டியிருக்கக்கூடிய திரு பாபா கனி அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். மொத்தத்தில் இந்த படம் மிக சிறப்பான ஒரு படமாக அமைந்து சுகன் அவர்களுடைய லட்சியங்கள் கனவுகள் அத்தனையும் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக சின்னத்திரை நடிகர் சங்க பொதுச் செயலாளர் திரு போஸ் வெங்கட் அவர்களை வாழ்த்தி சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இடம் வந்து நிற்கிறது காரணம் கெனடி சார், நாட் அ பிக் ரைட்டர், சினிமாவில் பெருசாக வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு ரைட்டர் ஆரம்பிச்சிருக்காரு, பெருசாக கோல் அடிப்பார் நம்புகிறேன். எல்லாத்தையும் மீறி அவருக்கே சர்ப்ரைஸ் ஒரு விஷயம். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் எனக்கு. ஆதேஷ் பாலா வந்து எங்கள் ஊர்க்காரரு, எங்கள் பகுதியிலேருந்து சினிமாவுக்கு வந்த முதல் ஜாம்பவான் சிவராமன் சார் அவங்க அப்பா, பிறந்தது பெருமருதூர்னு சொல்லிட்டு எங்கள் லைன் அதாவது அறந்தாங்கி பக்கத்தில் ஆவடியார் கோவில், அதுக்கு பக்கத்தில் நான் பாண்டிபத்திரம், அவங்க அப்பா பெருமருதூர்,
குடும்ப நண்பர், எங்க அப்பாவுக்கு சிறந்த நண்பர். எங்க அப்பா ஒன்னா தான் நடிக்க வந்திருக்காங்க இங்க. எங்க அப்பா கொஞ்சம் ஒரு சுச்சுவேஷன்ல நடிக்க முடியாம திரும்பி போயிருக்காரு. இவங்க அப்பா ஜெயிச்சாங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஜ்ல நடிக்கிறோம், ரொம்ப ஆச்சரியமாகவும். அதே சமயத்துல இப்ப சிவராமன் சார் வந்து உயிரோட இருக்காரு, வாழ்த்துறாருன்னு நான் நம்புறேன். எங்க அப்பாவும் இப்ப இல்லை, அவரையும் சேர்த்துதான் சொல்றேன். பயங்கர திறமசாலி, பெரிய உயரத்துக்கு போயிருக்கணும் ஆதிஷ். எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல, பட் பரவாயில்ல. சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல தான் ஜெயிக்கணும்லாம் கிடையாது. சினிமாவில் எப்போ வேணால் ஜெயிக்கலாம். ஒரே ஒரு சின்ன புள்ளி தான், ஒரே ஒரு வெற்றி தான். அந்த வெற்றி இந்த திரைப்படமாக இருக்கிறதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய இயக்குநர் சங்க தலைவர், சின்னத்திரை இயக்குநர் சங்க தலைவர் தளபதி சார் அவர்கள், ரங்கநாதன் சார் அவர்கள், என்னுடைய அன்பு சகோதரர் வயல்வான் ரங்கநாதன் அவர்கள், நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணப்போ இன்னைக்கு இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கோ இதோட கொஞ்சம் வேணால் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா மேலே அந்த ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்தாங்க, விக்ரமன் சார் வந்தாங்க, லியோனிய சார் வந்தாங்க, இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்தப்போ கொஞ்சம் கலகலன் ஆயிடுச்சு. ஆனால் பட் ரொம்ப வருத்தம், நம்ம ஆடியோ ரிலீஸ் போகும்போது இருக்கக்கூடிய அந்த கேமராஸ் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அண்ணன் மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் சொன்னது போல கொஞ்சோண்டு கேமராஸ் தான் இருந்தது, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் பட் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன், இப்போ மீடியாவில் இருக்க நண்பர்கள் எல்லாரும் தொடர்புல இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் இருக்கு, இந்த நியூஸஸ் உடனே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் கூட்டம் ஒரு பொருட்டல்ல, கேமராவுடைய எண்ணிக்கையும் ஒரு பொருட்டல்ல, அது நிச்சயமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கட்டாயமாக போய் சேரும். அதனால அதை பத்தி நம்ம ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி கண்டென்ட், இங்க கண்டென்ட் ஒன்னே ஒன்று தான், உங்களுடைய வெற்றி மட்டும்தான் கண்டென்ட். இங்க தோத்து போறவங்களுக்கு கண்டென்ட்டே கிடையாது. இங்க எவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுத்தாலும் தோல்வி தோல்வி தான், உங்களுக்கு ஜெயிக்கிற கண்டென்ட் கொடுத்தா வெற்றி வெற்றி தான். அந்த முறையில இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதுல நிறைய டெக்னீஷியன்ஸ் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இவங்க நம்ம தீபா இருக்காங்க, நாங்க திடீர்னு ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தோம், ஒரு சிங்கிள் ஷாட் எடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. எவ்வளவு தூரம் முக்கி முக்கி தண்ணி குடிச்சோன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மூணு நாள் ரிஹர்சல்குள்ள எனக்கெல்லாம் ஃபீவரே வந்துருச்சு, போய் படுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்தோம், நடித்தவங்கெல்லாம் தென்னறிட்டாங்க. பாவம், எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் படம் பண்ணணும் சிங்கிள் ஷாட்டில். ஆனால் ரொம்ப அழகாக ஒரே டேக்கில் எடுத்தோம், ஒரு 2-3 டேக்லாம் கூட போடும், சிங்கிள் டேக்கில் 1.5 மணி நேரம் அடித்தோம். பட் அது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆனால் டெக்னீஷியன்ஸ் என்ன ஆனாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 2-3 டேஸ் வந்து யாருமே மீட் பண்ணி பேசக்கூட முடியல, எல்லாருக்குமே ஃபீவர், வாந்தி அப்படி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் எடுக்க போகும்போது அந்த ரிஸ்க்கும் ஒன்று இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக போய் அந்த படத்தை எடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரெண்டாவது ஒன்றே ஒன்று தான், சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன், நம்பிக்கை மட்டும்தான். வேறு எதுவுமே எனக்கு தூக்கிட்டு வந்து நிப்பாட்டலை, யாருமே இங்கே என்னை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டலை. நான் நம்பினேன், ஏன்னா நான் ரொம்ப பிளாங்காக நம்பினேன். எப்படி பிளாங்காக நம்பினேன்னா, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்டையெல்லாம் கதை சொல்லுவேன், அவங்க கைதட்டி சிரிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கைகொட்டி சிரிப்பாங்கங்கிறது தான் உண்மை. பட் கைகொட்டி சிரித்தவங்க இன்னும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்காங்க, நான் வேறு ஸ்டாண்டில் நிற்கிறேன். அதனால் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப திரும்ப உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அட்வைஸ் தான், அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் இருக்கணான்னு தெரில, பட் அட்வைஸ் இஸ் ஒன் இஸ் ஒன் திங், கம்ப்ளீட்டாக நம்புங்க, ஈஸியாக ஜெயிப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்ததாக சின்னத்திரை இயக்குநர் சங்க செயலாளர் திரு ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களே அன்போடு ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், நீங்கள் சொன்னீங்க அதுமாரி தான் இந்த படமும், 24 மணி நேரத்தில் எடுக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்களுக்கு பிரேக் கொடுத்துட்றேன், ரெஸ்ட்டை கொடுத்துட்றேன். 2 நாள் ரிஹர்சல் வைக்கிறோம், ஒரு நாள் வீட்லேயும், ஒரு நாள் கோயில் திருவிழாவிலையும், ஒரு நாள் ரெஸ்ட்டு, அடுத்த நாள் ஷூட். சார், பிதா திரைப்பட துவக்கலவருக்கு பிறகு இருந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே, விழா மேடையில் அமர்ந்திருக்கின்ற, வாழ்த்து விட்டு சென்ற மூத்த பத்திரிகையாளர் மக்கள் குரல் ராம்ஜி அவர்களே, மூத்த பத்திரிகையாளர் அன்பு சகோதரர் பயில்வான் ரங்கநாதன் அவர்களே, இயக்குநர் சங்க தலைவர் தளபதி அவர்களே, நடிகர் சங்க பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த படத்துக்கு வந்து வசன எழுதுகிறவர் எழுத்தாளர் சங்க தலைவர் என்னுடைய நண்பர் பாபா கென்னடி, மிக திறமையான ஒரு எழுத்தாளர், சின்னத்திரையில் 1000-கணக்கான எபிசோடில் எழுதி ஜெயிச்சவர். இப்போது
இதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டிருந்தாலும் இந்த படத்து மூலமாக ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு, மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்துடைய இயக்குனர் எங்கள் உறுப்பினர் சுகன், நல்ல ஒரு முயற்சி. எல்லாமே உலக நாயகன்லேருந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து எல்லாருமே ஆரம்பத்தில் புதுமுகங்கள் தான், அதுக்கப்புறம்தான் அவங்க சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் ஆனது. அது மாதிரி இந்த படத்தில் பங்கு வர எல்லா கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், நடிகர்களும், புதுமுகங்களாக சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த திரையுலகில் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சி தொடர்ந்து படங்களை நடிக்கணும், இயக்கணும். அதுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.